ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் நவராத்திரியை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வரோம். இன்றைக்கு நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள். துர்க்கை அம்மனுக்கு முதல் மூன்று தினங்களும் துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டிய தினங்கள். அதில் முதல் நாள் முடிஞ்சது, ரெண்டாவது நாள் முடிஞ்சது, இன்றைக்கு தான் கடைசி நாள் துர்க்கை அம்பாளை வழிபடக்கூடிய தினம். வீரம் வேண்டப்படக்கூடியவர்கள், வீரத்தை வேண்டியவர்கள், ஐயா சோம்பலாக இருக்குது, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறோம், எதிலையும் வெற்றி இல்லை, பலவிதமான பிரச்சனை இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். வீரம் மட்டுமல்ல, வெற்றியை தரக்கூடியவளும் துர்க்கை, நல்ல தைரியத்தை தரக்கூடியவர்கள் துர்க்கை, எல்லா விதத்திலையும் தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் வல்லமைகளை எல்லாம் தரக்கூடியவள் துர்க்கை அம்பாள். அதனால் இன்றைய தினம் துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டிய நாள். முதல் மூன்று தினங்களில் இன்றைய தினம் மூன்றாவது நாள் துர்க்கை அம்பாளை நீங்கள் வழிபட வேண்டும். வீரம் தைரியம் வெற்றி வேண்டப்படக்கூடியவர்கள் இன்றைய தினம் துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய தினம் அம்பாளின் வடிவம் வராகி என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் அம்பாள் இன்றைய தினம் காட்சியளிக்கின்றார். இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் காம்போதி ராகம். உங்களுக்கு தெரிஞ்சால் பாடுங்கோ, அல்லது ராகம் தெரிந்தவர்களை வைத்து உங்களுடைய வீட்டில் பாட சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகத்தை சொல்கிறேன். சங்கீத ஞானம் உள்ளவர்கள் மூலம் இந்த பாடலை படித்தால் ரொம்ப அம்பாள் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் செய்வார். இன்றைய தினம் வைக்க வேண்டிய நெய்வேதனத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரேன். சர்க்கரை பொங்கல் அதான் இன்றைக்கு நைவேத்தியம். எல்லாருக்கும் தெரிஞ்ச நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். இன்றைய தினம் பலாப்பழம் நைவேதனமாக வைக்க வேண்டும். ஒம்பது நாளைக்கு ஒம்பது வகையான பல வகைகளை நைவேதனம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் பலாப்பழம், ஆளுக்கு ஒரு பலாப்பழம் கொடுக்க முடியாது. பலாப்பழத்தை வெட்டி சுளையை எடுத்து பூஜைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தானமாக பலாச்சுளையை கொடுத்து வாருங்கள். இன்றைக்கு சம்பங்கி என்று சொல்லக்கூடிய பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும். சம்பங்கி என்று சொல்லக்கூடிய பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்ய வேண்டும். மறிக்கொழுந்து, அது எல்லாருக்கும் தெரியும், மறிக்கொழுந்துன்ற ஒரு பத்திரம், அந்த மறிக்கொழுந்தினால் இன்றைய தினம் வராகி என்கின்ற வடிவம் கொண்ட அம்பாளை அர்ச்சனை செய்ய வேண்டும். மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன நேர்களே, இன்றைய தினம் நவராத்திரியை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.